தலைப்புச் செய்திகள். எங்கும் எளிதில் எடுத்துச் செல்லும் 100,000 ஆக்சிஜன் உற்பத்தி கருவிகளை கொள்முதல் செய்வதற்கு பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து அனுமதி, பிரதமர் நரேந்திர மோடி. மாநிலங்களுக்கான கோவிஷீல்டு தடுப்பூசி விலை 400 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக குறைப்பு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை சுமார் 16 கோடி தடுப்பூசி டோஸ்களை இலவசமாக வழங்கியுள்ளது மத்திய அரசு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கட்டுப்பாடுகளை அறிவித்தது தேர்தல் ஆணையம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஜூலை 31 வரை உச்சநீதிமன்றம் அனுமதி. ஐபிஎல் கிரிக்கெட் டெல்லியில் இன்று சென்னை ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.